Good afternoon, children. So next part we are going to see in taxonomy and systemic botany, modern trends in taxonomy. So modern trends, after the discovery of many branches of science, so particularly DNA, all clear knowledge about structural organization, so many new trends was introduced in the classification. So among them, hemotaxonomy is the one branch. It's a scientific approach of classification of plants on the basis of their biochemical constituent. What is the biochemical? What are the chemicals present in the plant body? Either a carbohydrate, protein, lipid, enna irukku, enna biochemicals irukku. Adala ipo nam vandu clear ah study pannitom. Adha vechi and the base panni we are introduced into that classification. Three main categories are the easily visible characters like starch, grains and silica. So these are the three important biochemical constituent generally present in the plant. So characters detected by chemical test like phenolics, oil, fat, waxes, proteins. So இதெல்லாம் இந்த பிளான்ட்ல இருக்கா இல்லையான்னு பயோகெமிக்கல் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை கிளாசிஃபிகேஷன்ல யூஸ் பண்றது இந்த மெத்தடை. ஓகேவா? அடுத்தது பயோசிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை கேம்ப் அண்ட் கில்லி. ஸோ பயோசிஸ்டமேட்டிக்ஸ், ஸோ பயாலஜிக்கல் ஆர்கனிசத்தை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கூடியது தான் பயோசிஸ்டமேட்டிக். ஸோ வாட் ஆர் தேர் எய்ம்ஸ்? டீலிமிட் த நேச்சுரலி அக்கரிங் பயோட்டிக் கம்யூனிட்டி of the plant species, establish the evolution of a group of taxa by understanding the evolutionary and phylogenic trends. So this is the important aim for biosystematics, to involve any type of data gathering based on modern concept and not only on morphology and anatomy. So idha vandu modern concept kandipa ivungalude aim enna, modern concept include pannirukanum. செல்லுலார் பயோகெமிக்கல் கான்ஸ்டிடியூ அண்ட் டிஎன்ஏ பார் கோடிங், ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். தே ஜென்ரலி வி ஷுட் நாட் கன்சிடர் மார்ஃபாலஜி அண்ட் அனட்டாமி. மார்ஃபாலஜி இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸிஃபிகேஷன்லாம் பாருங்கள், மார்ஃபாலஜி அண்ட் அனட்டாமி பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ வந்து அப்படி பண்ணக்கூடாது, அதுதான் அவங்களுடைய ஏம். டு ரெக்கக்னைஸ் த வேரியஸ் குரூப்ஸ் செப்பரேட் பயோசிஸ்டமேட்டிக் கேட்டகரிஸ் சச்சஸ் எக்கோடைப்ஸ், எக்கோ ஸ்பீசிஸ், ஜீனோ ஸ்பீசிஸ், கேம்ப் ஏரியா. ஸோ எக்கோ எந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்குது, என்னென்ன ஸ்பீசிஸ்லாம் அந்த இடத்துல இருக்குது, சீனோ இதை மாதிரி வேறு வேறு எந்த இடத்துலலாம் இருக்குது, ஸோ இது மாதிரி வேறு கண்ட்ரியில், ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம அந்த டேட்டாவில் இன்க்ளூட் பண்ணி வி ஹாவ் டு கிளாஸிஃபை. நெக்ஸ்ட் கேரியோ டாக்ஸானமி. ஸோ யூட்டிலைசேஷன் ஆஃப் த கேரக்டர்ஸ் அண்ட் ஃபினாமினன் ஆஃப் சைட்டாலஜி. சைட்டாலஜின்னு என்ன? ஸ்டடி ஆஃப் செல். செல்லை பற்றி ஒவ்வொரு அனிம பிளான்ட்டில் உள்ள செல்லுடைய நாலேஜும் நம்ம இதில் வந்து சேர்த்துருக்கணும். எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டாக்ஸானமிக் ப்ராப்ளம் இஸ் நோன் அஸ் சைட்டோ டாக்ஸானமி. அதை தான் கேரியோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறாங்க, செல்லை பேஸ் பண்ணி உள்ள கிளாஸிஃபிகேஷன். ஸோ கேரக்டர்ஸ் ஆஃப் குரோமோசோம் சச்சஸ் நம்பர், சைஸ், மார்ஃபாலஜி அண்ட் பிஹேவியர் டியூரிங் மியாசிஸ் ஹாவ் ப்ரூவ் டு பி அ டாக்ஸானமிக் வேல்யூ. அடுத்தது என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னனைக்கு, அதாவது குரோமோசோமுடைய நம்பர். ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒவ்வொரு விதமான குரோமோசோம் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஹியூமன் பீயிங்னா நமக்கு 46. நம்ம ஏன் எலிஃபெண்ட்டாக இல்லை? எலிஃபெண்ட்டில் உள்ள குரோமோசோம் நமக்கு கிடையாது. ஸோ அப்போது நம்பர் ஆஃப் குரோமோசோம் டிசைட் த ஸ்பீசிஸ் இல்லையா? ஸோ அதனால் குரோமோசோம் நம்பர், சைஸு, அதோடைய மார்ஃபாலஜி, குரோமோசோமுடைய மார்ஃபாலஜி, தென் அது எப்படி மியாசிஸில் பிஹேவ் பண்ணுது, இது எல்லாமே ப்ரூவ் பண்ணுற மாதிரி அந்த டாக்ஸானமி இருக்கணும், அந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்கணும். அடுத்து ஜீரோ டாக்ஸானமி. ஸோ வெரி சிமிலர் பிளான்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இன் த ப்ரோட்டீன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எல்லா சிமிலர் ஒரே ஸ்பீசிஸில் இருக்கிற பிளான்டே ஒரு சின்ன ப்ரோட்டீனில் டிஃப்ரென்சஸ் இருக்கும், சரியா? அது வந்து நமக்கு வந்து என்ன செய்யலாம், தே கேன் சால்வ் த டாக்ஸானமிக் ப்ராப்ளம். அதுதான் ஜீரோ டாக்ஸானமி.
So comparing the reaction of antigen from various plant taxa with antibodies raised against the antigen of a given taxon. So antigen na enna oru foreign plant la irundhu indha plant ku introduce pannum bodhu adukku against and the antigen ku against antibody create pannum adha andha character ayum nama vandu include pannanum abingiradha zero taxonomy. Thank you children.